أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், ஷியாக்களுடைய வீட்டிலே வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து ஒரு காஃபிருடைய வீட்டிலே நம்ம வேலை செய்யலாம், காஃபிரோடு நாங்கள் கடைகளிலே வேலை செய்யலாம், அவர்களோடு நாங்கள் உறவுகளை வைத்துக்கொள்வது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் ஷியாக்களுடைய வீடுகளில் நாங்கள் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய நிலைப்பாடாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு காஃபிருடைய வீட்டிலே ஒருவர் வேலை செய்கிற போது காஃபிருடைய கொள்கைகள் அல்லது காஃபிருடைய ஏதாவது சித்தாந்தங்கள் எங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நாங்கள் சிலை வணக்கத்தை வெறுத்திருப்போம், காஃபிருடைய வாழ்க்கையை பற்றி புரிந்திருப்போம். ஷியா அப்படிப்பட்டதல்ல, அது இஸ்லாத்தோடு இருந்து இஸ்லாத்தை குடிதோண்டி புரைப்பது. அப்போ இஸ்லாத்திற்கும் ஷியாயிசத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இப்போ சாதாரண ஒரு மனிதர் வந்து ஒரு ஷியா ஒரு காஃபிருடைய வீட்டிலே வேலை செய்தால், நாங்கள் ஷியா காஃபிரன்னு தான் சொல்கிறோம், அவருடைய வீட்டிலே வேலை செய்தால் சில நேரங்களில் அவருடைய கொள்கைகள் சாதாரணமான ஒரு வேலையால் ஒரு பாமரனுக்கு அது விளங்காமல் போயிடும். அதனால் வந்து அந்த கொள்கையை அவர் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் வந்து ஒரு காஃபிருடைய வீட்டில் வேலை செய்வதோடு ஒரு ஷியாவினுடைய ஒரு வீட்டில் வேலை செய்வது மிக ஆபத்தானது. நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தருவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதேபோன்று உண்மை இஸ்லாத்தை பிரித்தருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் என்ற ஒரு போர்வையில் இருந்து இஸ்லாத்துக்கு குடி தோண்டி புதைப்பதை விட காபிர் என்ற போர்வையிலிருந்து காபிராக வாழ்வது என்பது எங்களுக்கு அடையாளப்படுத்த இலகுவானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு ஷியாக்காரனுடைய வீட்டிலே நாங்கள் வேலை செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருனாலும் உணர்த்தப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது.